Headlines TV viewers ku numerologist Satish Ravin vanakangal. இந்த பதிவுல செப்டம்பர் 2021ற்கான எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்றதுபடியே இந்த மாசத்திலையும் நம்ம வந்து 1லிருந்து 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலேயும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாசத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாசத்துலயும் 1ஆம் எண் 2ஆம் எண் 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷனும் வாங்கிக்கோங்க. புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் புதனின் ஆதிக்க ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இந்த செப்டம்பர் மாத 2021ற்கான பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம்ங்கிறது வந்து நிச்சயம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் கொடுக்காத மாதம். சுமாராவது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துரும். எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவி வந்தாலும் இந்த மாதம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் உங்களை காப்பாற்றி விடக்கூடிய அளவிற்கு, ஒரு மூச்சு விட்டுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தன்மையை வந்து பாசிட்டிவான தன்மையை வந்து ஏற்படுத்த போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் துவக்கமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குது. 6ஆம் எண், அதாவது 1/9/2021. இதனுடைய தன்மைங்கிறது வந்து அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துவங்குது. சுக்கிரனின் அதிதேவதையே மகாலட்சுமி தயார் தான். ஸோ அவங்களுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது ஏற்படும். பொருளாதார வருவாய் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவேனும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு சில தடைகள் சந்தித்து வந்திருக்கீங்க, அல்லது உங்களுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு நான் ஒரு சில இன்கம் நான் எதிர்பார்க்குறேன், வரவேண்டிய பணம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து அது நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். நிச்சயம் வந்து ஒரு மன நிம்மதியை உங்களுக்கு தரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு சேலரி ஹைக் ஆகட்டும் அல்லது ஒரு ரெக்கக்னிஷன் ஆகட்டும் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நிறுவனத்தினிடமிருந்து இவ்வளோ நாள் கண்டுக்கவே இல்லை, என்னைய ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், லாக்டவுன் காலத்துக்கு அப்புறம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய ஒர்க்கு வந்து ரெக்கக்னைஸ் செய்யப்படும். உங்களுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறையா வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்க பெறுவீர்கள். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு துவக்கமாக இருக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் எந்தவித குழப்பமுமே உங்களுக்கு இல்லை. உங்களுடைய ஒர்க்கு ஃபோக்கஸ்டாக இந்த ஆன்லைன் மெத்தடுக்கு அடாப்ட் ஆகி படிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது, காலேஜுக்கு போக ஆரம்பிக்கும் போது கை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலை வந்து ஓரளவாவது உங்கள் மைண்டு லெவலில் மாறும். இருந்தாலும் நீங்களுமே அதற்கான ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து அடுத்தடுத்த மாதங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வை தரும். அது என்னென்ன தேதிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து 1ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் உங்களுக்கு பண வருவாய் வருவதாகட்டும், அதே போல் புதிய விஷயங்களுக்குரிய ஒரு வெற்றி கிடைப்பதாகட்டும், இந்த 2 தேதிகளில் அது உங்களுக்கு நிகழும். இயற்கையாகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் துவங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதியில் அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதே மாதிரி ஏதேனும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை எங்கேயாச்சும் ஸ்டக்காக இருக்குது, வரவே மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுங்க. இந்த தேதிகளில் கண்டிப்பாக அது கைக்கு வந்து சேர்ந்துடும். பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையக்கூடியது 24ஆம் தேதி. 24ஆம் தேதி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு வைங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இது 23 நைட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 23 நைட் ஆரம்பித்து 24 பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக 23, 24 இது ரெண்டுமே அமைத்து கொள்ளலாம். நீங்கள் தெய்வ பலத்தை அதிகரிக்கக்கூடிய நாட்கள், அதாவது விடுபட்ட பிரார்த்தனைகளை நீங்கள் செலுத்துவதாகட்டும் அல்லது புதிதாக ஏதேனும் பிரார்த்தனைகள் முன்னெடுப்பதாகட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் 5, 14, 18 இந்த 3 தேதிகளில் குடும்பத்தோட நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, விடுபட்ட பரிகாரங்களை செய்து முடிப்பது, இந்த தேதிகள் நீங்கள் செய்யும் பொழுது தெய்வ பலம் கூடும். உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய பதில்கள் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை தன்மை அப்படிங்கிறது உறுதியாக மாறும். ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும் இந்தந்த விஷயங்களை நான் செய்ய சொல்கிறேன்னா, என்னதான் நம்ம தினமுமே நம்மளுடைய முயற்சிகளை முன்னெடுத்தாலும் டெய்லியே நமக்கு நல்ல எஃபெக்ட்ஸ் கிடச்சிருதா, நல்ல பலன்கள் கிடச்சிருதான்னு கேட்டால் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு சில தேதிகளில் நம்ம பெரிதாக முயற்சியை எடுக்கலைன்னா கூட நமக்குரிய வேலைகள் டக்கு டக்குன்னு நடக்கும். நம்ம பெருசாக எஃபோர்ட் போடலையா, ஆனால் இன்றைக்கி எல்லா வேலையும் டக்குன்னு நடக்குது, உடனே நமக்கு வேணுங்கிறது கிடைக்குது அப்படின்னு நீங்களே கூட உணர்வீங்க. அது என்னென்ன தேதிகள் அப்படிங்கிறத தான் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த தேதிகளில் அதற்குரிய தன்மைகள்ங்கிறது வெளிப்படும். அது பணவரவாகட்டும், தெய்வ பலம் கூடுவதாகட்டும், பிரயாணங்களாகட்டும், இந்த தேதிகளில் அதை முன்னெடுக்கும் பொழுது நிச்சயம் வளர்ச்சி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும். உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிச்சி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேமுக்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசன்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.